ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் சக்தி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸிஸ் 1.3 ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபோர்த் சம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான், பட் கொஸ்டின் நம்ம புரிஞ்சிட்டா போதும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் என்ன இருக்குன்னா, ஃபோர் மேன் அண்ட் ஃபோர் உமன்ஸ் கேன் ஃபீஸ் ஃபினிஷ் எ பீஸ் ஆஃப் ஒர்க். ஓகேங்களா? ஃபோர் மென் அண்ட் உமன். ஓகேங்களா? ஸோ உமன் வந்து ஒன் டே ஒர்க் ஆஃப் மென் என்ன எடுத்துக்கலாம்னா 1/x எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம 7th படித்த கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஒன் டே ஒர்க் ஆஃப் உமன் என்ன எடுத்துக்கலாம்னா 1/y எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர் மென் அண்ட் ஃபோர் உமன் கேன் ஃபினிஷ் எ பீஸ் ஆஃப் ஒர்க் ஜஸ்ட் ஒர்க் ஜாயின்ட்லி இன் 3 days. ஓகேங்களா? அப்போ டேஸ் என்ன பண்ணால் 1/3 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? So, one day work, 1/x, okay? அப்ப 4 men, 1 day work, plus 4 women, 1 day work, equal 1/3 days, okay? Next, well, 2 men and 5 women, 2 men, 2 men na 2/x, 5 women na 5/y, we finish their work jointly in 4 days, அப்ப 1/4. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஃபைண்ட் தி டைம் டேக்கன் பை ஒன் மேன் அலான் அண்ட் தட் ஒன் உமன் அலாங் த ஃபினிஷ் த சேம் ஒர்க் பை யூசிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் மெத்தட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சம்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதோடைய ஈக்குவேஷன்ஸை நம்ம இன்வர்ஸ் மெத்தட் ரைட் பண்ணலாம். இங்கே என்ன வரும், 4, 4, 2, 5. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 1/x, 1/y, அன்னோன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒன்று 1/3, 1/4. நெக்ஸ்ட் இதோடைய ஏஎக்ஸ் ஈக்குவல் பி, தென் எக்ஸ் ஈக்குவல் ஏ இன்வர்ஸ் ஆஃப் பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம ஏ இன்வர்ஸுக்கு மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கும். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் 20 - 16. எப்படி 20 - 16 வரும்னு தெரியும். ஓகேங்களா? ஈக்குவல் 4. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், அட்ஜாயின்ட் ஏ. ஸோ அட்ஜாயின்ட் ஏக்கு நம்ம கண்டுபிடிக்கணும், 5, 4 பேஸ் சேஞ்ச் பண்ணோம், -4, -2, இஸ் த அட்ஜாயின்ட் ஏ. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்வர்ஸ். ஸோ ஏ இன்வர்ஸோடைய வேல்யூ என்னது, 1/4, 5 - 4 - 2, 4. ஓகேங்களா? தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் ஏ இன்வர்ஸ் ஆஃப் பி. ஓகேங்களா? ஸோ ஏ இன்வர்ஸோடைய வேல்யூ 1/4, 5 - 4 - 2, 4. பியோடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பியோடைய வேல்யூ 1/3, 1/4. ஸோ நம்ம ஆட் பண்ணலாம், சரி மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், 5/3. ஓகேங்களா? 5/3, 5 × 1/3, 5/3. ஓகேங்களா? -2 + -4/4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வரும், ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டில் முடிஞ்சிருச்சோம். நெக்ஸ்ட் இது -2/3. ஓகே, +4/4. ஓகே, ஸோ இது கேன்சல் பண்ணணும், வரும் 1/4. ஓகே, ஸோ இது கேன்சல் பண்ணால் 1. ஓகே, 5 - 5/3 - 1, 3 பண்ணால் 2/3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன வரும், இது கேன்சல் பண்ணால் 1. ஸோ இங்கே போனால் 3 - 2 - 1/3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது புரிஞ்சிங்களா? நெக்ஸ்ட் ஒரு சின்ன மிஸ்டேக். ஸோ மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸோ 4 5 20, 4 2 8. ஓகேங்களா? ஸோ 20 - 8 - 12. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், 12, 12. ஸோ 12. ஸோ இது நம்ம பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னு பாருங்கள், 2 / 3 × 12. நெக்ஸ்ட்டு ஸோ +1, 1/3 × 12. ஓகேங்களா? ஸோ இது பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பாருங்கள், 2/, ஸோ 2 கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 6. ஓகேங்களா? 1/3 = 18. ஸோ இந்த இடத்துல என்ன கேன்சல் பண்ண முடியாதா, 1/3 = 36. தேர்ஃபோர் 1/x = 1/18. தேர்ஃபோர் x = 18. நெக்ஸ்ட்டு 1/y = 1/36. தேர்ஃபோர் y = 36 இஸ் வா ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சம்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.